இந்த வீடியோல வர டிடிஎஃப் பாசனை இப்ப நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு மூணு நாள் முன்னாடி அவரோட பிறந்த நாள் பார்த்து ஒரு கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவரோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நிறைய பேருக்கு டிடிஎஃப் வாசன்றது யாருன்னு தெரியல. இந்த கூட்டம் எல்லாம் ஏன் அவரை ஃபாலோ பண்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா ரெண்டு நாளா பேஸ்புக்ல டிடிஎஃப் வாசன ஒரு குரூப் வந்து கலாய்ச்சிட்டே இருக்குது. அது யாருன்னு சொல்லிட்டு நான் கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதனோபி, அவர் தான் இப்பதான் ஒரு கேஸ் உள்ள போயிட்டு வர வெளியே வந்திருக்காரு. அவரோட பிக்சர் வீடியோஸ் எல்லாம் போட்டு நாயகன் மீண்டும் வரான்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு குரூப் வந்து ஃபயர் விட்டு இருக்காங்க. அவரோட மீம்ஸ் போறது என்ன, மதனோபி வந்துட்டாரு என் தலைவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து பாத்தீங்கன்னா அமலா சாதிங்க. அவங்களுக்கு வந்து எங்க கேரளால மட்டும் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டிலும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் என்னோட கனவு கண்ணின்றாங்க, அழகின்றாங்க, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு, சமந்தா, த்ரிஷா, நயன்தரான்னு சொல்லிட்டு சும்மா அடிக்கினே இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் தெரியுமாங்க காரணம், வேற யாருமே இல்ல, 2K கிட்ஸ். அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாமே பேஸ்புக்ல போட்டு இவங்க மூணு பேரையும் வந்து சேக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த மூணு பேரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரா நீங்களாம்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.